மனம் திறந்து பேசுகிறேன். எண் 15. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பான போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த முதல் ஞாயிறு. அன்றைக்கு சபை கூடுதல் இல்லை, துதி பாடல்கள் இல்லை, ஆரவாரம் இல்லை, பயம், பீதி, கலக்கம், திகைப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கலந்த ஒரு மனநிலை. அன்றைக்கு மாலையிலே சீஷர்கள் லாக்டவுனில் இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்ததினாலே யோவான் 20 வாசிக்கிறோம், அவர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு, 19 வாசித்து பார்ப்போமானால் அவர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு பயத்தினாலே உள்ளே இருக்கிறார். சில ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு எனக்கு கூட இயேசு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். இப்போது எம்மாவூருக்கு போன ரெண்டு சீடர்கள் அவசர அவசரமாக ஓடி வந்து எங்களுக்கு இயேசு வழிபட்டார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள் பயந்திருக்கிறார், என்ன ஒன்று புரியலையே, என்ன ஆக எடுத்தால். பிரியமானவர்கள் அப்போ திடீரென்று அந்த பூட்டின் அறைக்குள்ளாக இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். பூட்டின் அறைக்குள்ளாக இயேசு வந்து அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். சீடர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி 21 உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல, பிதா இயேசுவை அனுப்பினது போல, என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அவரிடத்தில் சொன்னார், பிதா என்னை நேசிக்கிறது போல உங்களை நேசிக்கிறார். ஜெபத்தில் பார்க்க, பிதா இயேசுவை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார். இப்ப பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பிரியமானவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதில நான் மரியாள இடத்துல சொன்னார், நீ போய் என் சகோதரருக்கு இதை அறிவி. அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், நீங்க போய் என் சகோதரருக்கு இதை அறிவிங்க. இப்போது சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். 40 இயேசு அவர்களுக்கு பல வகைகளிலே தரிசனமானார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே கடைசியாக தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னது மற்ற 28:19-20 வாசிக்கிறோம். ஆகையா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் என்னுடைய சீடராக்கி கிறிஸ்தவ மதத்திலே சேர்த்தல்ல, என்னை கிறிஸ்துவை கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாக்கி அந்த டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்பியுங்க. சொன்ன இல்லையா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு கட்டளையிடுங்க. அதான் சத்திய பாதை, அதான் சத்திய மார்க்கம். அப்படியானால் இந்த உலகத்தில் அவங்க பாக்கியவான்களாக இருக்க முடியும். புறப்பட்டு போங்க, எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உள்ள பாவ மன்னிப்பு நமக்கு உண்டு என்பதை ஜனத்துக்கு சொல்லுங்க. பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடி இருக்கும், என் வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும், உதிக்கிறவங்கள் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்.
பல இன மக்கள் வருவாங்க. எப்படி உங்களால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது, எப்படி உங்களுக்கு இந்த விடுதலை கிடைத்தது என்று கேட்டு வருவார். புறப்பட்டு போங்க, எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை அறிவிங்க. பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு நம்மை அனுப்புகிறார். இந்த சூழ்நிலையில மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும், நல்ல நாளானாலும் சரி கெட்ட நாளானாலும் சரி, சதா நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அன்றைக்கு அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், சியர்ஸ், நல்லா சந்தோஷமா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் இயேசுவின் வழிக்கு கொண்டு வாருங்கள். இது மத மாற்றம் அல்ல, இயேசுவின் கட்டளைகளை பின்பற்றும்படியா மற்றவர்களுக்கு அறிவிப்போம். புறப்பட்டு போவோம். கர்த்தர் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவனும் இரக்கமுள்ள தேவாதிபதி, நேர் மறைத்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமையான முதல் நாள், ஆண்டவரே, பயத்திலே இருளிலே லாக்டவுன்ல இருந்த அந்த சீடர்களை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த, நான் உங்களுக்கு கற்றுக்கிட்ட யாவையும் போதி. ஆண்டவர், இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். பிதா உண்மையில் அன்பு கொண்டது போல எங்கள் மேல் அன்பா இருக்கிறார். பிதா உண்மை அனுப்பினது போல நீரும் எங்களை அனுப்புகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கற்றளைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பை, உம்முடைய சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபித்தார். ஆண்டவரே, ஒரு மதம் மாற்ற செய்வதற்காக அல்ல, உம்முடைய சத்திய பாதையை, ஆண்டவரே, உம்முடைய வழியை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த கிருபித்தார். ஆசீர்வதியாண்டவர், கரம் கூட இருப்பதாக. அன்றைக்கு நீர் உண்மை அநேகருக்கு வெளிப்படுத்தினது போல இன்றைக்கும் பூட்டி அறைக்குள் இருக்கிற உடைய மக்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.